Hi friends, welcome to RK Family Vlog. Sunday, Monday, in the rendu naal eppadi pochu abindradha indha vlog la paakalam. Video ku poradhukku munadi padam na channel first time paakreenga appadina channel markam subscribe pannunga apdi pakkathula irukka bell button click pannunga appo na video podadum ungalku notification varum video va miss pannama paapinga vaanga appo vlog continue pannalam. Sunday அப்படின்றனால கொஞ்சம் லேட்டா தான் எந்திரச்சேன் எந்திரச்சி பிள்ளைங்களுக்கு மால்ட்லாம் ஆத்தி கொடுத்துட்டு வொர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எவ்வளவு நேரம் 40 ஓகே 38 ஓகே ஓகே வர்க்குதுடா அம்மா ஐயோ முடியல ஒரு at least 20 seconds at least 20 seconds ஐயோ இன்னைக்கு சண்டே அப்படினா எங்க வீட்ல காலையில பிரேக்பாஸ்ட்க்கு இட்லி கறி குழம்பு தான் இருக்கும். பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்டு முடிக்கிற கேப்ல வொர்க் அவுட் முடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருவேன். பை. பாப்பா போய்டறேன். அம்மா கடைக்கு போய்ட்டு வரேன். எந்த கடைக்கா? லாலிபாப் வாங்கிட்டு வந்துரு. ஓகே தங்க உனக்கு லாலிபாப். திங்கிறதுக்கு வாங்கிட்டு வரேன். நீ என்ன திங்கிறதுக்கு வாங்கிட்டு வான்னு சொல்லுவ. அப்புறம் அவங்க அப்பனை கூப்பிட்டு போய் கிரீன்லாந்து போனேன். அதனது அபூர்வா போனேன் அப்படின்ட்டு போய் விளையாடுவீங்க ஜூஸ் குடிப்பீங்க ஒட்டகத்தில் போவீங்க பார்க்கலாம் பார்க்கலாம் இன்னைக்கு அவங்க அப்பா உனக்கு உங்களை கூட்டிகிட்டு போக மாட்டா அப்படியே சரி பார்த்துக்க பிள்ளைங்கள பா போயிட்டுறேன் பாய் வாங்கிட்டு வெளியே கிளம்புனதுக்கப்புறம் குழம்புடி அரைக்கிறதுக்கு மிளகா காய வச்சுட்டு இருக்காங்க அத்தை ஒரு 2 நாள் மிளகா நல்லா காயணும் காஞ்சதுக்கப்புறம் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வருவாங்க டவுன் பஸ் நிக்காம போகுது இங்க ஆரம்பிச்சு ஆ ஏய் எஸ்எம்டி தான் இதேதான் அம்மன் பெரியக்கா நகை எடுக்கணும்னு சொன்னாங்க அதுக்காக தான் நான் பெரியக்கா டீச்சர் அக்கா 3 பேரும் வந்திருக்கோம் கண்ணே தெரியலையா ஓ கண்ணு வீங்கிச்சா எறும்பு கொன்ன ரொம்ப பிடிச்சிருச்சு முத்தம் கொடுத்துருச்சு எறும்பு டாலரோட இருக்கு இது வந்து 3.5 போணும் இதுல 2 போணும் இது 3 போணும் இல்ல டாலர் எடுத்துட்டு வேற போட்டுக்கலாம் காஃபி வேணுமா நல்லதா பண்ணி எல்லாமே நான் கொக்கிலாம் இப்படி தான் வரும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பண்டி இது சூப்பரா இருக்கு சமையா இருக்கு இது சூப்பரா இருக்கு இது அந்துராதாமா அந்து போகாது பண்டி இது அந்துரா தனியா வந்துராதானா தோடு நீ அந்த மாதிரி ஹேங்கிங் வச்சு போட்டிருக்கோம்ல அந்த மாதிரி தான் அதனால் அந்த விழுந்துட்டா இருக்கு அந்த விழுந்தார் 1.5 இல்லாட்டி 2 பவுனில் பார்க்கலான்ட்டு வந்தோம் சிம்பிளான செயின் பார்த்தோம் அது மாதிரி எடுக்கலாமா இல்லை இந்த மாதிரி நெக்லஸ் டைப்பில் எடுக்கலாமா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம் இதா அதான் செலக்ட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துருச்சு 19 கிராம் 3 பவுன் வந்துருமா பேக் செயின் போட்டா 12:30க்கு கடைக்குள்ளே போனோம் 2 மணி ஆயிடுச்சு நாங்கள் எந்த செயினை எடுக்கிறது அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்குன்னு சிம்பிளான செயினாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செயின் தான் எடுத்தோம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் தானே நின்றுருந்தேன் வைக்க மாட்டாமல் வச்சுக்கிட்டு கடை பார்த்துப்போ செயின் எடுத்துட்டு எனக்கு அக்கா அவங்களுக்குலாம் ப்ளவுஸ் எடுக்க வேண்டியது இருந்தது அதையும் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்தாச்சு காலையில் எத்தனை மணிக்கு போனோம் 11 மணி இப்போ மணி எத்தனை 11 மணிக்கு போய் 5:30க்கு வந்துருக்கோம் இன்னும் சோறுதுங்க சொன்ன மாதிரி மதியம் லஞ்சுக்கு 4 மணிக்கு 4:30க்கா வெள்ளரிக்காய் பாக்கெட் வாங்கி சாப்பிட்டோம் அவ்வளோதான் பசிக்குதா? இல்லை, பசி அடங்கிடுச்சு, காது அடைக்குது, அவ்வளோதான். ஆமாம், போய் தூங்கணும். கொஞ்சம் நேரம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணால் சரியாக போகும். இல்லை இருக்காது. ஏன் சாப்பிட கேளு, கோவத்தில் இருக்கா? கோவத்தில் இருக்காது, சாப்பிடாம. ஏன் சிக்கன் கொடுக்கலேன்னு கோவமாக இருக்காரு. வெளியே போகும்போதே பிள்ளைங்க ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சுங்க. சரி பீஸா வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். அம்மா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அம்மா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பார், வா. உனக்கு இல்லை, நீ வேமா வர்ற. அம்மா வந்துருச்சுன்னொன்னே அப்படியா? இந்த பீஸா கையை கழுவிட்டு கையை கழுவிட்டு கையை கழுவு. ஐயா சவுண்டை பாரு, ஆறி போயிருக்காது இவ்வளோ நேரம். பீஸாலாம் சுட சுட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். சாப்பிடு பாரு, நல்லாக்கா? நல்லா இருக்கா? ஆறிடுச்சு, ஆறிடுச்சு. ஐயோ கயல் ரியாக்ஷனை பாரு. உனக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ மண்டே எடுத்தது. காலையில் 5:30க்கெலாம் எந்திரிச்சிட்டேன். மணி இப்போ 6:30 ஆகுது. இன்னும் சூரியன் உதிக்கவே இல்லை. இப்போ தான் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டுருக்கு. நல்லா பனி பெஞ்சிட்ருக்கு. மணி 6:30 ஆகுது. சமையல் வேலை ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன். இன்றைக்கி வந்து சாதம் மண்பானையில் வடித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி கீரை பொரியல் தான் பண்ண போகிறேன். கீரையை வந்து ஆஞ்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கீரைக்கு வந்து வெங்காயம், வரமிளகா, சீரகம்லாம் போட்டு வதக்கி விட்டுட்ருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரையை எடுத்து போட்டுடலாம். இன்னொரு அடுப்பில் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இன்றைக்கி வந்து வெள்ளைக்கார மணி குழம்பு தான் வச்சுருக்கேன். வெள்ளைக்கார மணி குழம்பு வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு சுண்டல் ஊற வச்சுருக்கேன். அடுத்து இதை வேக வைக்கணும். சாதம் வெந்ததும் வடிக்கிறதுக்கு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7 போகுது. சமையல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன். சிங்கில் இருந்த பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன். பிள்ளைங்களுக்கு மால்ட்டும் ஆற்றி கொடுத்துட்டேன், குடிச்சிட்டு இருக்காங்க. குடிச்சு முடிச்சதும் அவங்கள குளிக்க வச்சு ஸ்கூலுக்கு கடகடன்னு கிளப்பி விடணும். பிள்ளைங்க சாப்பிட்டு முடிக்கிற கேப்பில் டிஃபன்லேயும் சாதத்தை வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுருவேன். லஞ்ச் பேக்கை வச்சுட்டு போ, நான் எடுத்துட்டு வரேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஒர்க் அவுட் முடிச்சுட்டு, ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு கீழே கடைக்கு வந்துட்டேன். ராஜேஷ் கிச்சனில் அடுத்ததாக புது ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ண போகிறோம். அது என்ன ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த உளுந்தங்களி மாவு தான் ரெடி பண்ண போகிறோம். உளுந்தங்களி மாவுக்கு உளுந்தை வந்து இன்றைக்கி நல்லா வறுத்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னோம்னா நாளைக்கு போய் அத்தை அரைச்சிட்டு வந்துடுவாங்க. நாளைக்கு உளுந்தங்களி மாவு ரெடி ஆகிடும். உளுந்தங்களி மாவு வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. நான் உளுந்தங்களி மாவுக்கு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அத்தை குழம்பு பொடிக்காக எல்லா ஜாமானையும் வறுத்துட்ருக்காங்க. குழம்பு பொடி ஆர்டர்ஸ் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அத்தை நாளைக்கு அரைச்சிட்டு வந்துடுவாங்க. நாளைக்கு எல்லாேருக்கும் டிஸ்பேச் பண்ணிடுவோம். மதிய லஞ்சுக்கு என்னோடய பிளேட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாதம், கீரை பொரியல், சுண்டல், அப்புறம் ஆம்லேட், அதுக்கப்புறம் காராமணி குழம்புலேருந்து காராமணி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் எடுத்துக்க போகிறேன். சாதம் அளந்து எடுத்துட்டு கீழே ரேவதி அக்கா, சிந்து அக்காவங்க கூட தான் போய் உட்காந்து சாப்பிடுவேன். என்னம்மா நாளைக்கு ஆனுவல் டேவா இல்லையா? டைரி எடு பார்க்கலாம். டைரி எடுத்து பார்க்கலாம். உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது நீ ஏதோ ஃப்ராடு பண்ற, பொய் சொல்றன்னு. தங்கம் நாளைக்கு ஆனுவல் டேயா தங்கம்? அவ டைரி வாங்கி பார்ப்பா. தூர் கழட்டி வச்சுட்டு வர சொல்லிட்டாங்களா? சரிங்க தங்கம். குழம்பு பொடி காட்டி தேவராஜ் சண்டே கொரியர் ஆஃபீஸ் லீவு. ஸோ சண்டே ஆர்டர், மண்டே ஆர்டர், ரெண்டு நாள் ஆர்டரும் சேர்த்து இன்னைக்கு பேக் பண்ணி இன்னைக்கு டிஸ்பேச் பண்ண போகிறோம். நீ போயிட்ட நானு அம்மாடி அம்மா குழுங்குது. என்னக்கா வாக்கிங் போறியா? சாப்பாட்டரிசி வாங்குறதுக்காக கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்தோம். கார் உள்ளே வராது, அதனால் நடந்து தான் வந்தோம். 25 கிலோ மூட்டையாக தூக்க முடியாது அப்படின்றனால சும்மா 5 கிலோ பேக் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். மெதுவா போக்கா. ஐயோ சல்லு சல்லு நடந்து போகிறாங்களே. கொரியர் போட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.